வணக்கம் நேயர்களே, மயிலாதுசை யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஊர் நாயன் ப்ரோக்ராமில் வந்து நெல்லையை சார்ந்த தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் வந்து சமூக ஆர்வலர்களை வந்து சந்தித்து வருகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத்துவர்களையும் சந்திச்சிருக்கோம், பேராசிரியர்களையும் சந்திச்சிருக்கோம். ஆனால் வந்து இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வழக்கறிஞர் அவர்களையும் வந்து சந்திக்கலாம், யாராவது ஒரு வழக்கறிஞர்களையும் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஒரு யோசனையில் வந்து இருக்கும்போது வந்து வழக்கறிஞரோடு சேர்த்து சமூக ஆர்வலர், பேச்சாளர் அப்படின்லாம் சொல்லலாம். இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு தோழனாக விளங்கக்கூடிய அம்பா சமுத்திரத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியம் அவர்களை வந்து இன்று நம்ம ஊர் நாயன் நிகழ்ச்சியில் வந்து வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இன்ட்ரோலேயே சொல்லிட்டேன், வழக்கறிஞர் அவர்களை வந்து நாம் இந்த வாரம் சந்திக்க போகிறோன்னு. ஆனாலும் கூட ஒரு தொழிலதிபராகவும் நீங்கள் விளங்குறீங்களா, அது எப்படி சார்? ஃபஸ்ட்டு இது வந்து தொழிலதிபருங்கும் போது என்னென்னா, இது வந்து என்னுடைய குலைத்தொழில. அதாவது தாத்தா, பாட்டுனார், பூட்டுனார், அப்புறம் அப்பா, அப்புறம் நானும் வந்தாச்சு. அது வந்து என்னுடைய குலத்தொழில். ஆனால் நம்ம வழக்கறிஞராக படித்ததுனால வழக்குகளும் நடத்திக்கிட்டு இலவசமாகவே அதெல்லாம் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகமே திருநெல்வேலி அம்பா சமுத்திரம் தானா, வேற ஊரா சார்? இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் மன்னார் கோவில்னு சொல்லிட்டு ஒரு குக்கிராமம் தான். நம்ம பிறந்து வளர்ந்ததில் அங்கே தான் ஆரம்ப கல்விகள் எல்லாமே படித்தது, அங்கே தான் படித்தேன். இப்போ வந்து நம்ம அந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் கடந்துட்டது. சார், இப்போ எல்லார்ட்டும் தொழிலதிபர்கிட்டையும் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல தொழில் செஞ்சுருப்பீங்க அப்படின்றது. ஆனால் ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னும்போது வந்து நம்ம வந்து சடனாக ஒரு இடத்துல மாறுபடுறது கிடையாது. இப்போ ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னா வந்து கல்வி பயணத்தில் இருக்கும்போதே அந்த மருத்துவர்ன்றதை ஏம் பண்ணிடுவாங்க, அதுமாதிரி வழக்கறிஞர் அப்படின்றதை ஏற்படுத்திடுவாங்க. ஆனால் வந்து இந்த வழக்கறிஞர் அப்படின்றத வந்து உங்களுக்கு எப்போ தோணுச்சு, எதனால் இந்த வழக்கறிஞர் நம்ம ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது சார்? அருமையான குவஸ்டின், நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும். அதாவது 10வது வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு காலகட்டங்களை நமக்கு நம்மளே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவோம். அப்படி வரக்கூடிய காலங்களில் நானும் 10வது தாண்டி வரும்போது என்ன படிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி டாக்டர் ஆகலாம்னு நினச்சேன். ஆனால் அப்போ அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 400 மார்க்கு மேலே எடுத்தவங்க தான் சயின்ஸ் குரூப்பே கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்தெலாம் இருந்தது. நான் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்திருந்தனால எனக்கு அந்த வாய்ப்புகள் நழுவப்பட்டது. அந்த கண்டிப்பாக நான் எனக்கு மருத்துவ சீட்டு கிடச்சிருந்தால் இன்றைக்கி நான் ஏழை ஏழைகளுக்கு இப்போதைக்கு நான் வழக்கறிஞராக இருந்து எவ்வளோ பேருக்கு நான் சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இதை வந்து நான் மருத்துவராக இருந்து கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். ஏன்னா அதுதான் நிறைய திரைப்படங்களை கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவருக்கு என்ன பிடிக்கி அதை கேளுங்க, அவருக்கு என்ன தெரியும் அதை படிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரை வந்து இதுதான் படிக்கணும், இதுதான் செய்யணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. இதுக்கு ஒரு முழு உதாரணமாக கூட நானே இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகி ஏழை எளியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசமாக செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆண்டவன் அதை கொடுக்கலை. அதனால் நான் அந்த வழக்கறிஞர் தொழிலை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி எவ்வளோ மக்களுக்கு நான் இலவசமாகவே இருக்கேன். சமூக சேவைகள், ஆலோசனைகள் எல்லாமே வந்து இலவசமாகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்தவர்கள், இப்போ காவல்துறை ஆகட்டும், ஆசிரியர் பணி ஆகட்டும், மருத்துவ பணி மற்றும் நீதித்துறையில் உள்ளவங்க, இவங்க இந்த ஒரு 4 கேட்டகரியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த சமூக சேவையில் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் போது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்குது சார்? இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வழக்குகள் நான் முத முதலாக 2009 தான் வழக்கறிஞராக பதிவு செஞ்சு நம்ம அதில் வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட, நான் வழக்கறிஞராக வரும்போது நானும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் செஞ்சுது. ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த வழக்குகளை வந்து சந்தித்து தன்னுடைய வீடு வாசலாம் இழந்துட்டு நிற்கும் போது உண்மையிலே கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். இப்போ சொல்லும் போது கூட எனக்கு வந்து கண்ணீர் வருது. அதனால தான், ஏன்னா நானும் வந்து பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நானும் ஒரு கீழ்த்தட்ட மக்கள் இருந்து
கஷ்டப்பட்டு வளர்ந்துதான் இன்றைக்கி ஒரு லெவலில் நம்ம இருக்கும். இருந்தாலும் இறைவன் அந்த இதை நமக்கு எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இலவசமாகவே நான் வந்து சட்ட ஆலோசனையாக இருந்தாலும் சரி, சட்ட வழக்குகளாக இருந்தாலும் சரி, எனி டைம் எந்த நேரத்திலையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த கொஷின் கேட்கலாம்னு நினைக்கேன். இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்னு நம்போது வந்து பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பாங்க, ஒரு முன் அனுபவம் பெற்றிருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து முதல்ல வந்து அந்த பட்டம் வாங்குற நிகழ்வு இருக்கு பாருங்க, அது வந்து நிச்சயமா உங்க இதெல்லாம் மறக்க முடியாது. அந்த பட்டம் வாங்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த தருணம் எந்த மாதிரி உணர்ந்தீங்க முதல்ல? உண்மையிலே நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு படிகள் நம்ம ஏறி போகும்போது அது ஒரு சந்தோஷம். இப்போ 10வது பாஸ் பண்ணோடனே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டோம், 12 பாஸ் பண்ணோம் சந்தோஷப்பட்டோம், காலேஜ் போனோன்னு சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி நான் ஒரு வழக்கறிஞராக வரும்போது எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த கோட்டெல்லாம் போட்டுட்டு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நானும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் இப்போ இந்த சமூகம் சார்ந்த செயல்களில் அதிகமாக ஆர்வம் செலுத்துறீங்கல்ல, இதில் வந்து ஒரு ஈடுபாடோடு செய்கிறதுக்கான மனப்பான்மை வந்து தற்போது உள்ள இளைஞர்களுக்கு கிடையாது. அப்படின்னும் போது அவங்கள ஈர்க்கிறதுக்கான வேலைகள் நிச்சயமாக ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அப்படி என்னென்ன செயல்கள்லாம் அவங்கள ஈர்க்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார் இப்போ? அது வந்து என்னென்னா இளைஞர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை கிடையாது. அதான் நம்ம வளர்க்குற முறை தான். இப்போ தாய் தாப்பனார்கள் நம்மளை எப்படி வளர்க்குறாங்களோ அது போல தான். ஏன்னா எங்கள் தாய் தாப்பனும் கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். இன்றைக்கி அவங்க எல்லாருமே நம்மளை நல்ல அந்த வழிகளில் வந்ததுனால தான் எனக்கு அந்த ரத்தத்திலே அது ஊறிடுச்சு. ஒரு இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் யார் எப்போ கேட்டாலும் சரி, இந்த நிமிடம் வரைக்கும் நான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய நண்பர்களுக்கும் தெரியும், என்னுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், என்னுடைய முகநூல் நட்புகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய முகநூல் கூட நீங்கள் போய் பார்க்கலாம், பத்மபாலான்னு போட்டிருப்பேன். அதில் எல்லாருமே என்கிட்ட கேட்காங்க, எனக்கு இந்த சட்ட ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சட்ட ஆலோசனை இலவசமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சிலவங்க பிள்ளைகள் கஷ்டப்படுது, படிப்புக்கு எதாவது செலவு பண்ணுங்க, பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்றைய காலகட்டம் வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞராக வந்து பல தகவல்கள் கொடுத்துட்டீங்க. இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்னும்போது அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ சமுதாயத்தில் வந்து பல்வேறு கட்ட பரிசுகள் வழங்குறாங்க, ஊக்கமளிக்கும் விதமாக வந்து பட்டங்களும் வழங்குறாங்க. நீங்கள் வந்து பல பட்டங்கள் பெற்றீங்க அப்படின்னு வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னென்ன வகையெல்லாம் பரிசுகள் பெற்றீங்க சார்? அதாவது நான் வந்து சமூக சேவைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அதனுடைய அடிப்படையில் தான் வந்து எனக்கு வந்து 2-3 யூனிவர்சிட்டியிலேருந்து சமூக சேவைக்கான விருது எனக்கு கொடுத்தாங்க. சேவை செம்மல், அப்புறவு சமூக சேவகர், அதுக்கப்புறம் டாக்டரேட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில், இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி, அது மூலமாக என்னை கௌரவிச்சாங்க. ஏன்னா அது எதுக்காக நம்ம கொடுக்காங்கன்னா அடுத்தாலே இதே போகிற எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், இதே மாதிரி சமூக ஆர்வத்தில் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த சட்டத்தில் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்க இலவசமாக நான் சட்ட ஆலோசனைகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் வழக்கறிஞராக பதிவு பண்ணி 10 வருடங்கள் ஆகிட்டு ஒரு கேஸு கூட நான் எஃப்ஐஆர் போடலை. இதுதான் உண்மை. அதுக்காக தான் எனக்கு அந்த பெருமைப்படுத்தினாங்க. சார், பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர்கிட்டையும் நம்ம வந்து பேட்டி எடுக்கிறோம், ஒரு சமூக ஆர்வலர்கிட்டையும் பேட்டி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு தருணத்தில் வந்து ஒரு நடிகர்கிட்டையும் துணை நடிகர்கிட்டையும் வந்து பேட்டி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு சிறப்பான தகவல் ஒன்று இருக்குது. அந்த நடிப்பு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க? அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே எப்படி போனீங்க முதல்ல? இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே நுழையணுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அப்படி அந்த நடிகர் அப்படின்ற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சது சார்? இது வந்து ஒரு சின்ன விபத்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அம்பாசமுத்திரத்தில் வந்து புதிர்னு ஒரு மலையாள படம், செல்லப்பன் டைரக்டரு, ஓம் சந்தோஷ் தான் கேமராமேனு. அதில் 2வது கதாநாயகனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அந்த ஃபேஸில் ஒரு ஆள் வேணும், அந்த ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த இதில் நான் இருந்தேன், இருந்தனால என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அது ஒரு நல்ல விஷயங்கள் தான், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லபடியாக நல்லா நடந்தது. அதுலேயும் நல்லா ஆக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறவு கேப்டன் டிவியில் காதல்னு ஒரு சீரியல், அதுலேயும் நான் ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் விடுதலை டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா நான் அந்த இலவசமாக நிறைய சட்ட ஆலோசனைகள், சட்ட வழக்குகள் பண்ணுறதுனால எனக்கு அந்த நடிப்பு துறையில் போதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக குடிவரையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் திரும்பவும் நான் வருவேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் இந்த விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு இலவசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அடித்தட்டு மக்களுக்கு தான் அது நிச்சயமாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேல்தட்டு உள்ளவங்க வந்து உங்களுக்கு வந்து
ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இலவசம் அப்படின்னும் போது கொஞ்சம் டவுட்டோட தான் பார்ப்பாங்க. இவங்க அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தருவாங்களா, அல்லது அவங்க கொடுக்குற அறிவுரைகள்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. அப்படி இந்த கீழ்த்தட்டு மக்கள் வரும்போது அதிகமாக ஒரு பிரச்சனையில் தான் வருவாங்க உங்கள்கிட்ட. அந்த மாதிரி எந்த பிரச்சனையை அதிகமாக பேசிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து அறிவுரைகள் கேட்குறாங்க? அதாவது இப்போ என்கிட்ட வர்றவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வழக்கு தான் அதிகமாக வருது. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதாவது சோறில் உப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் வரத்தான் செய்யுது. எல்லா வழக்குகளும் என்கிட்ட வருது, ஆனால் அதிகமாக வர்ற வழக்குகள்னு பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வழக்குகள் தான் வருது. ஆனால் எவ்வளோ பேரை நான் சேர்த்து வச்சுருக்கேன், முடியாத பிரச்சனைகள் அந்த ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்ப்பேன், முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் வந்தால் மட்டுமே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு கேஸை முடிச்சு கொடுத்துருக்கேன். திரும்ப ரெண்டாவது அவங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய மூலமாக கூட கல்யாணம் கூட பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அவங்களுக்கு நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ண தான் செய்கிறேன், மக்கள்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக வாழ்க்கையை இனிக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து இளைஞர்களாகட்டும் அல்லது சிறு வயது குழந்தைகளாகட்டும் பல்வேறு விஷயங்களை வந்து கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கிட்டு வந்து ஒரு தவறான பாதையில் ஒரு இதில் ஓ நம்ம இப்படி பண்ணால் வந்து எந்த வகையிலையும் வந்து தீங்கு கிடையாது அப்படின்ற விதத்தில் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் கேள்விப்படும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இப்போ மொபைலை பார்த்து அடிக்ட் ஆகி ஒரு விஷயம் செய்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பப்ஜி பார்க்கிங்கன்னா, பப்ஜி மூலமாக வந்து சமூகத்தில் பல விபத்துகள் நடக்க தான் செய்யுது, அதை யாரும் ஒன்று மறுக்க முடியாது. அந்த மாதிரி விபத்துக்களை நீங்கள் கேள்விப்படும்போது எப்படி சார் உங்களுக்கு இருக்குது? ஒரு வழக்கறிஞராக அவங்களுக்கு என்ன ஒரு அறிவுரை கூடுவீங்க? இல்லை, அந்த மாதிரி வழக்குகள் எனக்கிட்டையும் ரெண்டு மூணு வழக்குகள்லாம் வந்திருக்கு. பட் அந்த மாதிரி பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணி இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய வேலை சுமையை தான் பார்க்குறாங்க. தன்னுடைய குழந்தை என்ன பண்ணுது, மொபைலை கொடுக்குறோம், அந்த பொண்ணு என்ன செய்யுது, அந்த பையன் என்ன பண்ணுறான்னு யாருமே கேர் எடுக்கிறது இல்லை. என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே மணி மணி மணின்னு போகிறதுனால தான் பிள்ளைகள் வந்து தவறான வழியில் போகிறாங்க. மறுபடியும் அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வந்திருக்கு. அதையுமே நான் வந்து நிறைய பேரை வந்து அந்த ஹோமில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி பப்ஜிலலாம் ஒரு பையங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ நான் என்னுடைய இதில் தான் ஒரு ஹோமில் நான் அட்மிட் பண்ணியிருக்கேன். அவருக்கு செலவு கூட நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா தெரிஞ்சிருக்காரு. அந்த மாதிரி போதைகளில் உள்ளவங்களையும் நிறைய பேரை நான் தெரிஞ்சு விட்டுருக்கேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமாக உள்ளவங்கள்ட்ட வந்து இந்த ஒரு விஷயம் கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அரசியல் வர்றதுக்கான விருப்பங்கள் உங்களுக்கு உண்டா? அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க அரசியல் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 18 வயசு என்னைக்கு ஒருத்தனுக்கு பூர்த்தி ஆகிட்டோ அவன் வந்து முதலமைச்சரையும் ஒரு எம்பியையும் ஒரு எம்எல்ஏயும் எடுக்கக்கூடிய தகுதி அவனுக்கு வந்துட்டு அப்படிங்கும்போது அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே அது அரசியல் தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்யணும்னா அரசியல் தெரிஞ்சுட்டு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம், ஓட்டு உரிமை கொடுக்கலாம். 18 வயசு பூர்த்தி ஆகிட்டுனாலே அவன் ஓட்டு உரிமையை பெற்றுதான். ஆனால் நானும் அரசியலில் வரலாம், கண்டிப்பாக வருவேன். நல்லவங்க வரணும்னு எதிர்பார்க்கிங்க, கண்டிப்பாக நான் வருவேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாநகரில் வந்து நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கண்கூடாகவும் பார்த்துருப்போம். இப்போ என்ன வந்து இந்த தொகுதி மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நான் செய்வேன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒரு பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம கையில் அதிகாரம் இருந்தால் இந்த ஒரு விஷயம் நம்ம செய்வோம் அப்படின்றது நிச்சயமாக தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயம் செஞ்சு தருவேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க? நல்ல அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் தெரியல. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் அரசியலுக்கு வந்தாலோ இல்லை ஒரு பெரிய பதவிகளே வந்தாலோ முதல்ல நான் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏழைகளுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம், இந்த ரெண்டு நான் முக்கியமாக செய்வேன். மூணாவது செய்யக்கூடியது வந்து என்னுடைய தொகுதியில் வந்து மதுக்கள் இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் பாடுபடுவேன். அது நிச்சயமாக நான் ஒரு எம்எல்ஏவோ ஏதோ என்னுடைய இதில் வந்திருந்தால் கண்டிப்பாக நான் அதை தான் முதல்ல எடுப்பேன். அப்படி அது எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா எனக்கு அந்த அரசியலும் தேவையில்லை, அந்த பதவியும் எனக்கு தேவையில்லை. சார், இப்போ உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயம் கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சமீபமாக ஒரு 10-15 நாட்களாக வந்து பல வழக்கறிஞர் வந்து ஊடகத்தின் மீது வந்து சரியான பாய்ச்சலை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஊடக சுதந்திரம் வந்து பறிக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் நோக்கியும் பேசுகிறாங்க. ஊடக சுதந்திரம் வந்து ரொம்பவே ஒரு கட்சி சார்பில் பெய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு நோக்கத்தில் சார் அதை பார்க்கீங்க? ஊடகத்தோட சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க? அதாவது ஊடகத்தினுடைய சுதந்திரங்கிறது பாதிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செய்தித்தாளை வாசிக்கும் போது தான் அந்த ரிப்போர்ட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அப்படிங்கும்போது அந்த ஊடகம் தன்னுடைய சுதந்திர நிலையில் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான்
மற்றவங்களை வெளியே வர முடியும். இப்போ நான் வெளியில் வரணும் அப்படின்னா உங்கள் ஊடகம் வந்து என்னையும் தெரியப்படுத்துறீங்க. இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து வழக்கறிஞராக இருக்கேன், நான் இந்த மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த இலவச சட்ட ஆலோசனை பண்ணுறேங்கிறது ஒரு ஊடகம் தான் என்னை அறிமுகப்படுத்துது. அந்த மாதிரி வந்து ஊடகத்துக்கு வந்து கண்டிப்பாக முழு சுதந்திர உரிமை இருக்கணும். அது மிதி மீறல்னு எதுவுமே இல்லையே. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக எதுவுமே இல்லை. சார், இப்போது இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து அரசியல் பக்கம் வந்து கால் பதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் கூட வந்து ஒரு சில பிரிவுகளாக வந்து அவங்க வந்து பிரிஞ்சு போகிறதுனால வந்து நல்லவர்களாக இருந்தாலும் கூட தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. அப்படி வந்து ஒரு சில பிரிவுகளாக பிரிஞ்சு போகிறதுனால நாட்டுக்கு எந்தெந்த வகையில் வந்து பின்விளைவுகள் ஏற்படும், அதே போல் வந்து 2020 வந்து வல்லரசு நாடு ஆயிரும்னு அப்துல் கலாம் சொன்னாப்புல இருந்தாலும் சொன்னாங்க. இருந்தாலும் கூட வந்து 2020 இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நாடு வந்து 2000 கம்பேர் பண்ணும்போது 2020 பல்வேறு அடிகள் படிக்கட்டுகள் ஏறி வந்து முன்னிலையில் இருக்காங்க. இதே நிலை தொடர்ந்தால் இளைஞர்கள் வந்து அரசியலை வந்து ஒதுக்கியே வச்சுட்டு இருந்தால் நாடு எந்த நிலைமைக்கு சார் இருக்கும்? இது வந்து என்னென்னா இதனுடைய முடிவு எடுக்க வேண்டியது வந்து மேல் சபையில் தான் எடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து என்னென்னா இப்போது ரிட்டைர்மெண்ட் வந்து 58 சொல்கிறோம். இதே போல் வந்து அரசியல்வாதிகளுக்கும் 58 கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் மற்றவங்க வந்து எங்களை மாதிரி இளைஞர்கள், எனக்கெல்லாம் ஓவர் துடிப்பு இருக்குங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கு என்னால் உண்டான உதவிகள் எல்லாருக்கும் நான் என்னுடைய சொந்த காசில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களை மாதிரி இளைஞர்களை வர விடுங்க, வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நாடை திருத்த முடியும். இளைஞர்கள் வழி கொடுங்க, கண்டிப்பாக ஒரு திருப்பு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன், இளைஞர்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஓடி நல்லா உழைப்பாங்க. கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வந்தாங்கன்னா நல்லபடியாக நடக்கும். சார், இப்போ இந்த கொரோனா பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் பார்த்திங்கன்னா சமூகம் சார்ந்த செயலில் வந்து அதிகமாக கபசுர குடிநீர் விநியோகம், கிருமிநாசினி தெளிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபடுறாங்க. உங்கள் சமூகம் சார்ந்த பணியில் வந்து நீங்கள் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க சார்? இல்லை, நானும் கபசுர நீர் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னாக்க இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயராகவே வந்து இந்த மற்ற வைரஸ் வந்திருக்கும் போதே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 நான் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கபசுர நீர் வந்து நான் எல்லா மக்களுக்கும் அடித்தட்ட மக்கள் வரைக்கும் கொடுத்துருக்கேன், இன்னும் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் என்னை வந்து அணுக சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சார், இப்போ வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு சார்பில் வந்து பல விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கூட தொழிலதிபர் அப்படின்னு வந்து ஒரு மறுக்க முடியாத கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கேன். என்னென்னா சார், இந்த கொரோனா பாதிப்புனால வந்து தொழில்துறை வந்து ரொம்பவே மோசமான நிலையில் வந்து முடங்கி போச்சு. அது எல்லா தொழிலும் வந்து 0% வந்துட்டாங்க. இப்போ வந்து மீண்டும் அவங்க எழும்பி நின்றால் மட்டுமே வந்து அவங்க தன்னோட முழு எஃபர்ட்டை போட்டால் தான் தொழில்துறையில் சாதிக்க முடியும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கொரோனா பாதிப்புகளுக்கு அப்புறம் எப்போ தொழில்துறை வந்து மீண்டு எழும்ப வாய்ப்புகள் உள்ளது சார்? இது வந்து எப்படி சொல்லு தெரியல. இப்போ கொரோனா வாய்ப்புங்கிறதுனால லாக்டவுன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தொழிலுமே பாதிப்பு தான். எங்கள் தொழிலும் இப்போ நானும் நான் கடை வச்சுருக்கேன் பத்மா ஜுவல்லர்ஸ்னு, நம்மளும் கடை துறக்கலை, என்கிட்டயே 10-20 வேலை பார்க்கங்க, எல்லாருக்கும் சம்பளம் போட முடியும், எல்லாருக்கும் எல்லா கடங்களும் இருக்குது. கண்டிப்பாக இறைவன் வந்து ஒரு வழி விடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருமே இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும், கண்டிப்பாக நாடு முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக செல்லும். சார், நீங்கள் ஒரு நகைக்கடை உரிமையாளர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டதால் வந்து உங்கள்ட்ட இந்த ஒரு கொஸ்டின் வந்து மகளிர்கள் அனைவரும் சார்பிலையும் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கேன். நகை விலை குறையுமா இந்த கொரோனா பாதிப்புகள் முடிவடைந்த பிறகு? இது வந்து நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது வந்து அதுக்குன்னு ஒரு இருக்குது, அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லாமே அந்த இதில் தான் அடக்கமாக வர வேண்டியிருக்கு. அதனால் ஒரு குறைவு கூடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. 100-200 வேணால் கூட குறைய வரலாம். குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களும் குறைச்சி விற்கணும் ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களுக்கும் கஸ்டமர்ஸ் நிறைய வரணும் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த ரேட்டு ஏறுனதுனால வந்து எல்லாருக்குமே தொழில் பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலில் உள்ளவங்கள்ட்டையும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு ஒரு அறிவுரை கூறுங்க அப்படிம்போம். இப்போ நீங்கள் தங்க நகைக்கடை வந்து நீங்கள் உரிமையாளராக இருக்க காரணத்தினால வந்து வழக்கறிஞர் இருக்கீங்க, அவங்க அந்த சார்பில் வந்து நீங்கள் பல விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட நகைக்கடை உரிமையாளராக நீங்கள் மக்களுக்கு கூறக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும் சார்? இப்போ மக்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களை மாதிரி ஒரு சின்ன கடைகளெல்லாம் விரும்புறது கிடையாது. நகை கடையில் எல்லாமே பெரிய கடைகளாக விரும்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ எங்களை மாதிரி சின்ன கடையில் வாங்கும்போது நீங்கள் தரங்களை வந்து கரெக்டாக பார்க்கலாம். ரெண்டாவது, நாங்கள் ஓனர்கள் கடையில் இருப்போம்.
அதனால் நீங்கள் வந்து அந்த முதலாளிகளை நேரில் பார்த்து கேட்கலாம். அந்த பொருள்களில் வந்து ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் எங்களை நேரில் பார்க்கலாம். இப்போ நான் அதிகமாக நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இப்போ நான் கடைக்குள்ளே வந்து என்னுடைய கஸ்டமர் எங்கே பார்த்தாலும் சரி நின்று கேட்டு தான் போகிறேன் என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போ அந்த என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு நெருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா ரெண்டு பேரும் முகம் டு முகம் பார்க்குறோம். அதனால் எல்லா விஷயங்களும் அங்கே பேசிக்கிட்டோம். நான் இப்போ 916 ஹால்மார்க் தரத்தில் தான் எல்லா பொருளையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். வாடிக்கையாளர்கள்ட்ட நல்ல மதிப்பு எனக்கு இருந்துகிட்ருக்கு சார். இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும்போது இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தொழில் செய்யணும் அப்படின்னு தான் எல்லோரும் இயக்கப்படுறாங்க. தொழில் சார்ந்து வேலை செய்யறதுக்கு அவங்க அனுபவத்துக்காண்டி ஒரு சில இளைஞர்கள் வந்தாலும் எடுத்த உடனே வந்து நாங்கள் முதலாளி ஆகணும் அப்படின்றாங்க. உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இளைஞர்களுக்கு கூறக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? இல்லை அது வந்து வந்த உடனே எல்லாருமே முதலாளி ஆயிட முடியாது. இப்போ ஏன்னா நான் எங்கள் அப்பா முதலாளியாக இருந்தாங்க. நான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் 30 வருஷம் போராடியிருக்கேன். அதே மாதிரி வந்து எல்லாருமே உடனே முதலாளியாக வந்து உட்காந்துட முடியாது. படிக்காங்க, இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து முதலாளியாக இருக்கணுங்கிறதுக்கும் வரமெடுக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிஇ முடிக்கணும், எம்பிபிஎஸ் முடிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், உடனே சம்பாத்தியம் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் பண்ணணும்னு நினைக்காங்க. ஆனால் அந்த முதலாளியாக வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதில் எத்தனை வேதனைகள் எத்தனை சாதனைகள் இருக்குன்னு. இன்றைக்கி நான் வேதனைகளை தாண்டி இன்றைக்கி சாதனைகளை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வழக்கறிஞராக பட்டம் பெறும் நிகழ்வை வந்து சொன்னீங்க. இருந்தாலும் கூட டாக்டரேட் பட்டம் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. கொடுப்பனை செய்தவர்களுக்கும் சமூகத்தில் பெயர் பெற்று விளங்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே அது வழங்கப்படக்கூடிய ஒரு பட்டம். அந்த ஒரு பட்டம் வாங்கும் பொழுது சமுதாயத்திலேயே ஆகட்டும், நம்ம சுற்றியுள்ள சொந்தங்களாகட்டும் நம்மளை ஒரு விதமாக எடுப்பாங்க தெரியுமா, உங்களுக்கு என்னப்பா நீங்கள் தான் பட்டம் வாங்கிட்டீங்க, அடுத்தபடியாக தொழிலதிபர் ஆகிட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேள்வி உடம்பு எப்படி இருந்தது சார்? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சமூக சேவைகள் நிறைய பண்ணியிருக்கேன். ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகள், மருத்துவ செலவுகள் இன்றைய வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது தான், அதுக்காக நானும் பெரிய ஆள்லான்னு சொல்ல வரல, என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ஃபேஸ் பண்ணி தான் நான் அந்த முகநூலில் பதிவிட்டேன். அதனுடைய அடிப்படையில் தான் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு வந்து டாக்டரேட் கொடுத்தாங்க. அப்புறவு சமூக சேவகர், சேவை செம்மல் அப்படின்னு ஒரு பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. உண்மையிலே அதை வந்து என்னை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த பெருமைப்படுத்தினதை வச்சு தான் இப்போ நான் என்ன போல 10 பேர் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும் சார். இப்போ உங்கள்ட்ட இந்த ஒரு கொஸ்டினை கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொது முடக்கம் இருக்கக்கூடிய இந்த வேலையில் வந்து எல்லோரும் வந்து வாகனத்தில் வந்து போலியான ஸ்டிக்கர்களை ஒட்டிட்டு வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அரசாங்கம் எவ்வளோ தான் ஈடுகொடுத்து இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் ப்ரூஃபை வந்து கையில் வச்சுருந்தா மட்டும்தான் அதை வந்து நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் நீங்கள் சொன்னால் அறிவுரைகளாக கூறுவீங்க சார்? இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ போலியான ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னா இப்போ அட்வொகேட் இருக்கேன்னா நான் வந்து அட்வொகேட்னா என்னுடைய பெயரில் தான் பதிவு செஞ்சுருக்கணும் அந்த வாகனங்கள். ஆனால் இன்றைக்கி அது யாருமே வைக்கிறதில்ல. இப்போ ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ மற்ற விஷயங்கள், டாக்டராக இருக்கட்டும், வழக்கறிஞராக எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை அவங்க உறவுக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க தான் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து நம்மளை வந்து அது பண்ணுறாங்க. அது உண்மை தான், அது வந்து அவங்க கரெக்டான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் வந்து தவறான வழிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம தவறு செய்கிறவங்க தான் அதை வந்து திருத்தி கொள்ளணும். ஏன்னா அவங்களுக்கு அதிகமான வேலைகளை நம்ம கொடுக்காம நம்ம தவறுகளை நம்ம திருத்தணும். இப்போ நான் அட்வொகேட்டாக இருக்கேன்னா என்னுடைய வாகனத்தில் நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அதுக்காக நான் மற்ற யாருக்கும் அது வந்து பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது. அது சட்டப்படியாதுன்னு குற்றம் தான் அது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக இருக்கட்டும் காவல்துறைக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை காலமாக தான் இந்த கடந்த சில மாதங்களாக இருக்குது. உங்கள்கிட்ட ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையுடன் நெருக்கமாக பழக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க. வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் வந்து காவல்துறை நடவடிக்கை நெருக்கமாக பழகுவீங்க. காவல்துறை உற்ற நண்பனாக பொதுமக்கள்கிட்ட வழங்கினாலும் கூட வழக்கறிஞர்கள்கிட்ட கொஞ்சம் ஓரளவு ஓப்பனாக இருப்பாங்க. அப்படி இந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையினர் மீது வந்து எல்லா வகையிலையும் குற்றஞ்சாட்டுறதுனால வந்து அவங்களோட பணி வந்து கொஞ்சம் தோய்வு பெறாதா சார்? இல்லை அது சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம விரல் தான், நம்ம விரலில் 5 விரல் வித்தியாசம் இருக்குது. இது போல் தான் வந்து ஆனால் உண்மையிலேயே காவல்துறை அப்படின்னாலே எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காவல்துறை தான். ஏன்னா தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்கு காவல் தெய்வமாக அவங்க இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களெல்லாம் காலில் விழுந்து கும்பிடணும். உண்மையிலே நான் வந்து அவங்கள வந்து ரொம்ப பெருமையாக பேசுவேன். காவல்துறை என்பது நண்பன் மட்டுமல்ல, நம்மளுடைய உறவுக்காரங்க. ஏன்னா நமக்காக தான் அவங்க போராடிட்டுருக்காங்க. உண்மை அது. அதெல்லாம் உண்மையிலே
அதனால் வந்து தொய்வுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில தவறுகள் ஒவ்வொரு காவல்துறையில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கை அது. இப்போ வழக்கறிஞர்கள் நாங்கள் இருக்கோம், எல்லாருமே நல்லவங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் தீயவர்களாக இருப்பாங்க. அதுபோல் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒருத்தரை வந்து தவறு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகளை வந்து ரொம்ப நான் மனதார பாராட்டுறேன் சார். இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து இந்த கல்வியை வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இந்த கொரோனா பாதிப்பில் வந்து ஆன்லைன் கிளாஸஸை பதிவு பண்ணிட்டாங்க. குழந்தைகளுடைய மனதில் ஆகட்டும், கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள், இந்த ஆன்லைன் கிளாஸஸோட முடிவு வந்து இந்த கொரோனா பாதிப்புகள் முடிஞ்ச உடனே முடிவடைந்துடும் நினைக்கிங்களா, அல்லது வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் தான் இருக்குமா சார்? இல்லை, அது கல்வித்துறையை சார்ந்த கேள்வி, கல்வி அமைச்சர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஏன்னா நம்ம வந்து எதாவது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், இப்போ நம்ம மொபைலே வச்சுருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ஆப் எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிடும். இது போல தான். அதனால் அந்த கல்விகள் நிறுத்தப்பட்டோம்னு வைங்களேன், மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பு உங்களால் வர முடியாது கல்வி. அதனால் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து தவறுலாம் சொல்ல முடியாது. இப்போ என் பசங்க ரெண்டு பேரும் ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கனால என்னென்னா அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, மறுபடியும் படிக்கணும் எழுதணும் அப்படின்னு என்ன போகிறாங்க. இந்த கொரோனா காலங்கள் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக அது மாறும். மாறினதுக்கப்புறம் மறுபடியும் பள்ளிகள் திறப்பாங்க, திறந்ததுக்கப்புறம் நம்ம புக் மூலமாக நல்லபடியாக கல்விகளை கற்பாங்க சார். இப்போ உங்கள்கிட்ட இந்த கேள்வி வந்து நிச்சயமாக கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்போது இளைஞர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தொழில் அதிபர் ஆகணும் அப்படின்னு தான் வந்து மேக்சிமம் ஆஃப் இளைஞர்கள் வந்து அவங்க கதை ஏன் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டினாக்க நான் ஒரு டாக்டர் ஆகணும். இளைஞர்கள் வந்து வழக்கறிஞர்கள் பக்கம் வந்து அதிகமாக அந்த வழக்கறிஞர் அப்படின்ற ஃபீல்டு பக்கம் வந்து எப்படி சார் பார்க்குறாங்க, அதுக்குள்ளே எப்படி வரணும்னு விருப்பப்படுறாங்க, உங்களை பொறுத்தளவு இளைஞர்களோட எண்ணம் எப்படி இருக்குது? இல்லை, வழக்கறிஞர்கள்ங்கும் போது என்னென்னா எல்லாருமே இப்போ வழக்கறிஞர்கள் அதிகமாகிட்டாங்க. முன்னெல்லாம் வழக்கறிஞர்லாம் சொற்பமாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து இப்போ பிஇ படிச்சுட்டு கூட வராங்க. முன்னால் அப்படி கிடையாது, பிஏ படித்தவங்க தான் பிஎல் படிக்க வருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் சார்ந்தவங்களும் இன்றைக்கி வழக்கறிஞர் படிச்சிருக்காங்க. எம்பிபிஎஸ் படித்த என் ஃப்ரெண்டு இருக்காங்க, பிஎல் முடிச்சிருக்காரு. பிஇ படித்த என் ஃப்ரெண்டு இருக்கார், அவரும் பிஎல் முடிச்சிருக்காரு. ஆனால் நாங்கள் பிஎல் படித்த யாருமே எம்பிபிஎஸ் படிக்கவும் முடியாது, இன்ஜினியரிங் படிக்க முடியாது. இதுதான் எங்களுடைய கல். அதனால தான் அதிகமான எண்ணிக்கையில் வந்து வழக்கறிஞர் படிப்புக்காக அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு காரணம் சார். நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து நான் இதை ஒரு கேள்வியாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் மூலமாக வந்து பிஎல் வந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வந்து ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டமானது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து பிஎல் படித்தவர்கள் அந்த தகுதியான படிப்புகளை படித்தவங்க மட்டும்தான் வந்திருப்பாங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நம்ம வந்து தாமதமாக தான் இந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கு. இதை முன்னோடியே செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏஜ் லிமிட்டு கொண்டு வரலாம், வயது லிமிட்டை கொண்டு வந்திருக்கலாம், படிப்புகள் லிமிட்டு கொண்டு வரலாம். இப்போ பிஏ படித்தவங்க பிஎல் படிக்கலாம், பிஎஸ்சி படித்தவங்களும் பிஎலுக்கு வராங்க, மறுபடியும் எம்பிபிஎஸும் போயிடுறாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இது உண்மைதான். இது வந்து இவங்க ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏஜ் லிமிட்டும் வந்திருக்கும், கண்டிப்பாக இதில் ஃபில்டர் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக. அது உண்மைதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் ஆகட்டும், ஒரு பேராசிரியர் ஆகட்டும், நம்ம அவங்கள்ட்டலாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏம் என்னது அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா இப்போ என்னோடய ஏம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அதே மாதிரி தொழிலதிபர் அப்படின்னா நான் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இதன் மூலமாக வந்து நான் அதிக லாபம் அடையணும், பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு தொழிலதிபராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் உங்களுடைய ஏம் என்னவா சார் இருக்குது இப்போதைக்கு? இப்போ என்னுடைய ஏம் என்னன்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக வழக்கில் வந்து பெரிய ஆளாக வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்றைக்கி பெரிய லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாட்டு லெவலில் எனக்கு முகநூல் மூலமாக தான் அதிகமான வழக்குகள், குடும்ப வழக்குகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைய வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்தந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறேன். அதிகமான ஃபீஸ்லாம் வாங்குறதில்லை. ஏன்னா எல்லாமே வந்து சொற்ப காசு நான் வாங்குகிறேன். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க, அவங்களுக்காக நான் வந்து சும்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் வந்து சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படும் போது நாங்கள் யாரும் வந்து இதற்கு ஆதரவாக வாதிட மாட்டோம்னு ஏற்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றவாளிக்கும் வாதாடாமல் இருந்தால் வந்து சமூகத்தில் ஒரு நீதி அப்படின்றது வந்து நிச்சயமாக நிலைநாட்டப்படுமா அப்படின்றது என்னோடய கேள்வி சார். இதற்கான பதிலை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தவறுகள் வந்து எல்லா பக்கம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காசிங்கிறத குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கு வழக்கு தொடுக்கிறதுக்கோ வழக்கை நடத்துவதற்கும் ஒரு வழக்கறிஞரை நியமனம் பண்ணணும்னு தான் நீதிமன்றமே சொல்லுது எங்களுக்கு. அதனால தான் அதில் வந்து வழக்குகளுக்கு வந்து அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு எல்லாருக்குமே வரோம். எத்தனையோ குற்றவாளிகள் வராங்க, எல்லா குற்றவாளிகளுக்கும் வரத்தான் செய்கிறாங்க. அதில் ஒரு சில வழக்கறிஞர்கள் எங்களை போல் உள்ளவங்க ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு நாங்கள் ஆஜராகவில்லை. இப்போ நானும் அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் எதுவுமே எடுக்கிறதில்ல.
ரெண்டாவது என்னென்னா அந்த மாதிரி பாலியல் கூட்டத்தில் வராங்க அப்படின்னா அதுக்கு வந்து பொதுமக்களும் வந்து கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கணும், விழிப்புணர்வு வேணும் ஃபஸ்ட்டு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போயிட்டோம் சார், எங்கள் வாகனத்தை வந்து பறிமுதல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முன்னக்கூட்டியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊரடங்கு காலத்தை மீறினா வந்து வாகனத்தை பறிமுதல் செய்யும். இதே சாதாரண காலகட்டத்தில் வந்து காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி வாகனத்தை வந்து பறிமுதல் செய்யலாமா? அப்படி பறிமுதல் செஞ்சால் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் சார் எடுக்கணும்? இல்லை இல்லை, அப்படி பறிமுதல்னா நம்ம வந்து ஸ்பாட்டில் இப்போ வந்து எங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியாச்சு, ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்காங்க வாகனத்தில் வந்து ஒரிஜினல் வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஜெராக்ஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய நீதி நம்மளுடைய இதை வந்து டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை கார் லைசன்ஸாக இருக்கட்டும் இன்சூரன்ஸு எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுட்டு வந்திருப்போம் தவறுதலாக. அந்த இடத்துல காவல் அதிகாரிகள் வந்து நம்மளை பறிமுதல் பண்ணவோ இல்லை சந்தேகத்தின் பேரில் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் இந்த மாதிரி ஊர் இந்த மாதிரி வந்திருக்கேன் தெரியாமல் வந்துருச்சேன் இங்கே இருக்கட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு கூட சொல்லலாம், அதனால ஒரு தப்புலாம் கிடையாது. அப்படி யாருமே அது எல்லையை மீறி எந்த காவல்துறை அதிகாரிகளும் வந்து நடந்ததாக எனக்கு ஒன்றும் தெரியல. அதில் ஒன்று ரெண்டுகள் இருக்கலாம், ஏன்னா இவங்க போகிறவங்களும் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால ஒன்று ரெண்டு வழக்குகள் அவங்கள போட வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயத்தில் வந்து நம்ம தான் தள்ளப்படுறோம், அதுதான் உண்மை. சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாகட்டும் இந்தியா முழுவதுமே வந்து கல்வி முறையில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது போக பல தொழில்துறையிலையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீதித்துறையிலையும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்டேட் தேவைப்படுதா? கண்டிப்பாக நீதித்துறையிலையுமே அப்டேட் தேவைப்படுது, ஏன்னா இன்றைக்கி வந்து நீதித்துறையில் வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பு மெசஞ்சர் இதெல்லாம் வந்ததுனால இன்றைக்கி வழக்குகளை பற்றி எதனாலுமே இன்றைக்கி வந்து யூடியூப்பில் போய் நம்ம பார்த்துடுறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், மெசஞ்சரில் பார்க்குறோம், எல்லாமே நம்ம வந்து அதை உலகமே இப்போ நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், அதனால் அதுலேயும் ஒரு அப்டேட் தேவைப்படுது. உண்மையிலேயே நீதி நேர்மை எல்லாத்தையுமே எதிர்பார்த்து தான் மக்கள் அத்தனை பேரும் நீதிக்காக தான் நீதிமன்றத்துக்கே நம்ம வரோம், அந்த நீதிகள் கண்டிப்பாக அப்டேட் ஆனாச்சுன்னா கண்டிப்பாக உலகம் எல்லாமே அமைதியாயிடும். சார் இப்போ இறுதியாக ஒரு இந்த ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிவடைய செய்யலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ நெல்லை மாவட்ட மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருந்தாலும் கூட இப்போ தென்காசி மாவட்டத்திலிருந்து இந்த சாலை அமைக்கக்கூடிய திட்டம் வந்து கேரளாவுக்கு சாலை அமைக்கக்கூடிய திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது, இதன் காரணமாக வந்து இந்த மாவட்ட மக்கள் வந்து அந்த கேரளா மாநில மக்களோட எளிமையை வந்து பழகலாம், இந்த ஒரு இதை விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குங்க? ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் எப்படி பார்க்குங்க? வழக்கறிஞராக நான் கேட்கல, ஒரு சமூக ஆர்வலராக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கீங்க? அது போக வந்து இந்த திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமா, அல்லது இப்போதைக்கு இந்த திட்டம் வந்து தேவைப்படாதா சார்? இல்லை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த புறவழிச்சாலைன்னு சொல்லி இப்போ ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது அறிமுகப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சில விஷயங்களுக்கு நம்ம தேவைப்படுது, ஆனால் கேரளாவுக்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம விளைநிலங்களில் உள்ள பொருட்கள் அனைத்துமே எளிமையான முறையில் கேரளாவுக்கு சென்றும் அப்படி செல்லும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா காய்கறிகள் எல்லாமே கேரளாவுக்கு போயிடும், இப்போ எல்லாமே நாகர்கோவில் சுற்றி போகிறாங்க இல்லை புனலூர் சுற்றி போகணும். இப்போ நம்ம வழியில் போகும்போது கிட்டத்தட்ட 80-100 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து கேரளாவை சென்று அடைஞ்சிடலாம். அப்படி சென்று அடையும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள பொருட்கள் எங்கெல்லாம் அங்கே போகும், அங்குள்ள மக்கள் அத்தனை பேர் இங்கே குடி வருவாங்க, இங்கே வரும்போது நம்மளுடைய மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் இப்போ இறுதியாக வந்து ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு தொழில் அதிபராகவும் வந்து மக்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க ஒரு அறிவுரையாக? மக்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சொல்கிறேன், எல்லாருமே நல்லது செய்யுங்க, அதுதான் நம்ம சொல்ல வருது, நல்லது செய்வோம் நன்மையை செய்வோம். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னை போல் நீங்களும் வாங்க, என்னுடைய அலைபேசி என்ன கூட நான் தர்றேன், நீங்கள் எப்போனாலும் என்னை வந்து கான்டெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு உதவிகளாக இருந்தாலும் சரி எதுனாலும் எந்த நேரத்திலும் என்னை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம், நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக நான் செய்வேன். நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக நேயர்களே, இந்த வாரம் நாம் சந்தித்த நம்ம ஊர் நாயகன் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து நிச்சயமாக உங்களுக்கு பல விளக்கங்களை தந்திருக்கிறார் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அதுபோல் வந்து தொழில் அதிபராகவும் வந்து அவங்க வந்து சமூகத்தில் வந்து பல சேவைகளும் செஞ்சுட்டு வராங்க. ஒரு தொழில் அதிபராக தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது, ஒரு எந்த துறையில் இருந்தாலும் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கும் பொழுது வந்து பாராட்டுகள் பல கிடைக்கும், அதுபோக வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் அடைவீங்க, அந்த இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்றைய நம்ம ஊர் நாயகன் விளங்கினாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வி
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.